ஆண்டவருடைய வல்லமைகளை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அதிசயப்பட்டு ஆச்சரியப்படுகிறோம். இப்படித்தான் அவருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து போனது, புறப்பட்டு போனது. ஆண்டவருடைய இரத்தத்தில் இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் பல காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறது. என் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமையின் அதிகார நாமங்களை நாம் கண்டறிய வேண்டும். ஆண்டவருடைய வேதத்திலிருந்து கண்டறிய வேண்டும். இன்றைக்கும் அதை பயன்படுத்தலாம். நாம் அதிகாரங்களை பயன்படுத்தும் பொழுது சாத்தானுடைய அதிகாரம் இங்கே தோற்று போகும், மனுஷனுடைய அதிகாரம் தோற்று போகும். ஆகவே இயேசுவின் இரத்தமும் தேவனுடைய அதிகாரமும் என்ற இந்த நாமத்தை பயன்படுத்தி தேவனுடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை, இரத்தத்தின் நாமத்தை பயன்படுத்தும் போது கர்த்தருடைய அதிகாரம் தானாய் வந்து நம்மேல் இறங்கும். பாதாள வல்லடிக்கு விலக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. மரணத்தின் வல்லமைக்கு விலக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. பிசாசின் வல்லமைக்கு விலக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி. கல்லுகளாகிய புற ஜாதிகளை விசுவாச பிள்ளைகளாக மாற்றின இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி. இரட்சிப்பின் வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி. எங்களை ராஜாக்களும் ஆசார்களும் மாக்கின இயேசுவின் வல்லமையான பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி. மாம்சத்தின் வல்லமையை அழிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. மாம்சத்தில் அநீதியின் ஆயுதங்களை அழித்து நீதியின் ஆயுதங்களாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. பராக்கிரமங்கள் செய்யும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. எல்லோரையும் குணமாக்கும்படி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. பாவத்திற்கு மரித்த நம்மை உயிர்ப்பிக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. சுவிசேஷத்தின் வல்லமையாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. பரலோகத்தில் வெண் வஸ்திரம் தரிப்பிக்க எங்களை தகுதியாக்கின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. சாத்தானை சங்கரிக்க போகிற யுத்த ஆடையில் பூசப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. எங்களுக்கு பலத்தை இடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. தேவ மகிமையை காண செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. மரணக்கனியின் சாரை இரத்தத்திலிருந்து நீக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. உள்ளான மனுஷனில் பலப்பட நமக்குள் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. அழியாத ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. தடைகளை தகர்த்து போடுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. முத்திரைகளை உடைக்க பாத்திரரான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. தேவ நீதியின் வல்லமையை விளங்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. தேவ பிள்ளைகளை வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர்களாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. தேவனுடைய சத்துவத்தில் நம்மை நிலைநிறுத்தும்படி கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி.
எங்களுக்கு சர்வ சுதந்திரத்தையும் பெற்று தந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. உயிர்த்தெழுந்த தேவனுடைய சாட்சிகளாக எங்களை நிலைநிற்க பண்ணின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. இருளின் அந்தகார வல்லமைக்கு எங்களை விலக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி. திருத்துவ சோதனையை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்கு நன்றி.